மெரினா கடற்கரை, அங்கே வந்து கருணாநிதியுடைய சமாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜெயலலிதா சமாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தீங்க. இப்போ கருணாநிதியோட சமாதி வரும்போது அதை வந்து கேஸை நீங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கொண்டதா ஒரு தகவல் வருது, அது உண்மையா? இது பொய்யான தகவல் என்ற நீதிபதி கிட்ட தலைமை பூஜா தலைமையை சொல்லியிருக்கேன். அந்த கேஸை வந்து தற்காலிக தலைமை நீதிபதி குருவாடி ரமேஷ் அவர்கள் தவறுதலாக என்னுடைய வழக்கறிஞரை மிரட்டுகிற தோனியிலே ஒரு காகிதத்தை கொடுத்து வித்ட்ரா பண்ண, அந்த கேஸ் வித்ட்ரா பண்ணுறதாக வாங்கலை, அவங்க திமுக போட்ட வழக்கில் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு வாங்குறாங்க. சட்ட விரோதம், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி வாங்கியிருக்காரு, அவர் மேலே கிரிமினல் வழக்கு பொறுத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸில், ரெக்கார்ட் ஆகிடுது. இன்றைக்கி என்ன காரணத்தினால கருணாநிதியோட சமாதி அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கருணாநிதி பற்றி கவலையே கிடையாது. இப்போ கூட மூணு சபாதிகளும் கேஸ் போட்டுக்கிற போது தமிழக அரசாங்கமும் என்னுடைய வழக்கை சுட்டி காட்டி உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறது பிரச்சனை இருக்குது, எங்கள்கிட்டே இருக்க போட்டிருக்காரு, அதனால் அவங்க கிண்டியில் கொடுக்குறோம் ரெண்டு ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க அவங்க, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீ கலைஞரை கொடுத்தா கூட யாருக்காக கூட எனக்கு தேவையில்லை, சமாதி அங்கே இருக்கக்கூடாது யாருதுமே, அதுதான் என் கொள்கை. அதனால் அதான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன், அதில் இருந்தால் என்ன தப்பு? அது அதாவது கடற்கரை சட்டமும் ஒன்று இருக்குது, கோஸ்டல் ஜோன் ஏரியான்னு ஒன்று இருக்குது, அந்த இதுக்கு சட்டத்தை மீறி கட்டணம் கட்டிருக்காங்க. அது தவறு, ஏற்கனவே அனுமதி கொடுத்ததை கூட அதை கேன்சல் பண்ணணும் சட்டப்படி, அதை பண்ணாதே வச்சுருக்காங்க. இதுவரும் நான் பல தரம் முறையிட்டேன், அது கட்டி ஜெயலலிதா இது வரும்போது தான் மறுபடியும் அதை நான் கேஸாக கொண்டு வந்தேன், இது செய்யாதனால. ஏன்னா அந்த கேட்ட வழக்கு நிர்ணயம் இருக்குது, ஆட உத்தரவு போடாத தலைமை நீதிபதியே இந்திரா பானர்ஜி அவர்களே சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல எதுவும் வைக்கிறது எனக்கே விருப்பம் இல்லை, அதனால் நான் வழக்கு ஆர்டர் பின்னால் போடுறேன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு நோட்டு கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பொறுப்பு தலைமை நீதிபதி தவறான முறையில் அவர் பேரில் ஏற்கனவே பல புகார்கள் இருக்குது, இன்றைக்கி கூட அவர் பேர் அவருக்கு இந்த அடுக்குவாடி கட்டுறவர்கள்லாம் வழக்கை அவர் தான் பார்க்கணுன்னு ஒரு உத்தரவு போட்டு கேள்விப்பட்டேன். ஏற்கனவே இதில் கோல்மால் பண்ணி தான் அவர் பேரில் புகார் நிறைய இருக்குது, அவர்கிட்ட வண்டி கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் பேரில் நல்ல அபிப்பிராயம் இல்லை, எனக்கே இல்லை. நான் மறுபடியும் கேட்குறது என்னென்னா, ஒரு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருந்த தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, இவங்க நான்கு பேரும் மக்கள் வந்து அதிகம் நடமாடுற இடம் வந்து சென்னை மெரினா கடற்கரை. அப்படி இருக்கும்போது நிறைய மக்கள் அவங்களுடைய அந்த சமாதிகளை பார்த்துட்டு போகிறதுக்கு அங்கே வைக்கிறது தானே வசதியாக இருக்கும், அதில் என்ன தவறு? என்னங்க ஒரு வருத்தமாக இருக்கு எனக்கு சொல்கிறதுக்கு, ஒரு பாடியை புதைக்கிட்டு சமாதி தான் அப்படி அங்கே தான் இடம் தான் அப்படிதா? அப்போ காந்தி உங்களோட மேலே, நீ பேசுகிறதுக்கு காந்தி தான் ஒரு அவருக்கே கிண்டிட்டு வச்சுருக்கேன், இங்கே கொண்டு தானே ஒருத்தம்மா மணிமுண்ட மாதிரி ஏன் அவருக்கு வைக்கல? முதலும் கட்சி கன்வென் ஜெனரல் ராஜாஜி அவர் ஏன் வைக்கலைங்க? காமராஜர் ஏன் வைக்கலை? எல்லாத்தையும் வையே சமாதி ஆக்குவோம், பீச்சு பராவும். ஏஷியாவிலேயே ரெண்டாவது கடற்கரை இது, அதை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாத்தோட கேவலம் அயர்ன் பீச்சிலேருந்து 1000 லைட் ஹவுஸ் வரலாம், 140 தடை ஊற்று இருக்குது, இன்றைக்கி 1000 பேர் கூடுறாங்க, எப்படி அதை பண்ணுற எந்த சட்டம் சொல்லுது? அப்போ 140 தடையை நான் ஏமாத்துறியா? என்ன மாதிரி நாடகம் போய் நான் 4 பேர் இருந்தாக்க ஒன்று அரெஸ்ட் பண்ணுறார், இப்போயுமே அரெஸ்ட் பண்ணல இவ்வளோ. இப்போ ரோடு பிளாக் ஆகிடுது, கம்மியாக மட்டும் வந்திருக்கேன், தேவையா? ஏற்கனவே குற்றவாளிக்கு ஒரு சமாதி அதையும் எடுக்கலை, எல்லாத்தையும் தான் கேட்டிருக்கேன் நான். சமுத்திரம் அது கடற்கரை கடற்கரையாக இருக்கணும், சமாதி மயமாக இருக்கக்கூடாது, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது புதுசாக அனுபவம் திராவிட கழகத்தினுடைய இது மாதிரி ஆகிப்போச்சு, நாட்சக்கரத்தில் 4 மொழியும். இப்போ உங்களுக்கு இந்த இதில் வந்து வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த வழக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது, அதாவது சட்டத்தை மதிக்கிற அரசாங்கமாக இருந்தால் அவங்களா ஒதுங்கணும், இல்லைன்னா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட்டு போடும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. உச்ச நீதிமன்றத்தும் போகிறதுக்கு தயார், நான் போட்டிருக்கேன் என் வழக்கில் எனக்கு உத்தரவு வரல, இன்னும் அதை இங்கேயே எடுத்துக்கிறது சொல்லி கேட்டிருக்கேன், அது வந்தால் கட்டாயம் நாங்கள் போவேன். இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து போராடுறவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க, இப்போ திருமுருகன் காந்தி போன்றவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க, இது வந்து எந்த விதத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க?
பயமுறுத்தி பார்க்குறாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆளை அவங்க பண்ணாலும் நான் வேலை காட்டுவேன் உங்களுக்கு, உண்மையிலே வருத்தப்படுறேன். அதாவது இன்றைக்கி தேசத் துறைகளே நிறைய முடிவு எடுபடி பண்ணிச்சாமி தான், மக்களோட சேலத்தை ஈடுட்டுருக்காங்க. எட்டு வழிச்சாலையும் சேலத்தில் போட்டு ஊரை கொள்ளடிக்கிறான். இவங்க வந்து இருக்கிற மூணு வழியை ஒழுங்குபடுத்தினாலே போக்குவரத்து சிறப்படும். எதுக்கு எட்டு வழிச்சாலை கொள்ளடிக்கிறதுக்கா? நீ எடுபடி பழனிசாமி சேலத்துக்கு போகிறதுக்காக எட்டு வழிச்சாலையா? நிலத்தெல்லாம் முடிய அவங்களுக்கு நிலம் கொடுக்க முடியாது, அவன் மிரட்டுற. இதை விட கேவலம் எங்கேயுமே இந்தியாவில் இருக்க முடியாது. நரேந்திர மோடி அது உடந்தையாக இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. நல்லது செய்வார்னு நினச்சோம், ஆனால் இந்த வாட்டி அவர் 100 சீட்டு கூட வாங்க முடியாது.